ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலை என்ன அப்படின்னா, தூத்துக்குடி துறைமுகத்தில் இருக்கக்கூடிய சில வேலைகளை தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தூத்துக்குடி துறைமுகத்தில் எக்கச்சக்க வேக்கன்சி ஒவ்வொரு மந்த்லி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நிறையா வேக்கன்சி அங்கே எப்போவுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் இன்றைக்கி சில முக்கியமான வேக்கன்சிஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 12th முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா கூட இதில் வேக்கன்சி இருக்குது. ஐடிஐ முடிச்சிருந்தாலும் இதில் வேலைகள் இருக்குது. ஃபர்தராக எக்கச்சக்க வேக்கன்சி இருக்குது, அது என்னென்ன வேலை அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன். தூத்துக்குடி துறைமுகம் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே மோஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு துறைமுகம், ரொம்ப பேர் பெற்ற ஒரு துறைமுகம். அங்கே ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ப்ரைட் மூமெண்ட் தான் அப்படின்னே சொல்லிக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு ப்ரொமோஷன் கண்டென்ட்டு. நம்ம எக்கச்சக்க வீடியோவில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். relevel.com எக்கச்சக்க பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க, பண்ணாதவங்க உடனே போய் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா, அதில் ஒரே ஒரு எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. உங்கள்ட்ட ஸ்கில் பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு எக்ஸாமு, அதை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு ஒரு 1 month ஒரு நல்ல சேலரியில் ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஜாப் அப்படிங்கிறது எல்லாருடைய கனவாக இருக்கும். அது ஒரு நல்ல வேலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நிறையா மெமரிஸை நிறையா தான் கேதர் பண்ணிட்டு வரும். பட் ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னா அது நம்மளுடைய ஃப்யூச்சரே வந்துட்டு என்ன ஒரு மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். 180 degrees வந்துட்டு நம்மளோட லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடும். ஸோ நல்ல வேலை கிடைக்கணும், ஒரு இப்போ இருக்கீங்க ஒர்க்கில் இருக்கீங்க, இதை விட ஒரு பெஸ்ட்டாக ஒர்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா relevel.com இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ஃப்ரீ தான். உங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்குன்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, நல்ல ஸ்கோர் எடுக்கீங்க அப்படின்னா நல்ல ஜாப் கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கள அதில் நல்ல மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எக்கச்சக்க ப்ரைஸஸும் அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி விஓ சிதம்பரம் ஃபோர்ட்ரஸ், அதாவது நான் விஓசி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய கோஸ்டல், தூத்துக்குடி கோஸ்டல். இங்கே தான் வந்துட்டு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கொடுத்துருக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஸோ நீங்கள் ஒரு நாலேஜ் கெயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை உபயோகிச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராவது எலக்ட்ரிஷியன் இப்போ ஐடி ஏதாவது முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ண சொல்லுங்கள். ஒரு நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு பெரிய பெரிய கம்பெனியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன வேகன்சி அவைலபிளா இருக்குதுன்னா, மெக்கானிக் டீசல்ல 2 வேகன்சி, எலக்ட்ரீஷியன் மெக்கானிக் ஃபிட்டர் வெல்டர் டிராஃப்ட்மேன், அப்புறமா வந்துட்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஒரு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இதில் கொடுத்துருக்கிற ஓவரால் வேகன்சி. இது எல்லாமே அப்ரண்டிஸிப் போஸ்ட்டு தான். ஸோ இது யோசிச்சிக்காதீங்க, அப்ரண்டிஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற எல்லாருமே சொல்கிறேன், அப்ரண்டிஸிப் போஸ்ட் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்காக இப்போ தான் நீங்கள் ஐடி முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நாலேஜ் கெயின் பண்ணுங்கள், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கூட உங்களுடைய ரேஞ்ச் உங்களுடைய கிரேட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும், சரிங்களா? ஸோ ஒரு நாலேஜ்லேயே இருக்கும்போதே நீங்கள் ஒரு வேலை தேடுறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். இடையில பேக்கப் விட்டீங்க, பிரேக்கப் விட்டீங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டீங்க, 1 year டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல கம்பெனி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த 1 வருஷம் நீங்கள் என்ன சும்மா இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த நாலேஜோடைய அப்டேட்டோடய இருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னென்ன வேகன்சி, எவ்வளோ சேலரி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. மெக்கானிக் அப்படிங்கிறது இந்த ட்ரைனிங் ப்ராசஸ் வந்துட்டு என்ன 2 வருஷம் ட்ரைனிங் ப்ராசஸ் நடக்குது. எலக்ட்ரிஷியனுக்கு 1 year, மிச்சம் எல்லாத்துக்குமே 1 year நடக்குதுங்க. ஸோ இதில் வந்துட்டு ஸ்டைஃபண்ட் அமௌண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 7000 to 8000 வரைக்கும் கொடுக்குறாங்க. 8000 அப்படிங்கிறது சாதாரண அமௌண்ட்டு கிடையாது, நம்ம ஒரு ஸ்டார்ட்அப்பில் உள்ளே போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கும் நீங்கள் 10th முடிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஐடிஐ ட்ரேடில் அது ஈக்குவலண்டாக மெக்கானிக் இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் இதில் மற்றது வந்துட்டு என்னென்னா, அந்த லாஸ்ட்டாக ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் கோப்பா கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் HSC முடிச்சுட்டு கோப்பாங்கிறது வந்துட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ப்ரோக்ராம் தான் கோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் கொடுத்துருக்குறேன், அதோடைய அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துட்டு அதை ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிடுங்க. எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கூச்சப்படாமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா பர்சனலாக கூட நான் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ் இருக்குது தெரியுமா, Chief Mechanical Engineer BO சிதம்பரனார் போர்ட் ட்ரஸ்ட் தூத்துக்குடி 628004 அப்படிங்கிற அட்ரஸுக்கு செப்டம்பர் 30th நீங்கள் சென்ட் பண்ணிடணும். அவங்க சில காப்பீஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஜெராக்ஸ் காப்பி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அது என்ன ஜெராக்ஸ் காப்பி அப்படிங்கிறதையும் அவங்க போட்டிருக்கிறாங்க.
ஆதார் கார்டு கொடுத்துருக்கணும், அதுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் இருக்கணும், கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஏதாவது இன்ஸ்டியூஷனில் படிச்சிருப்பீங்கள கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும், என்சிவிடிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதே நீ ஐடிஐ சர்டிஃபிகேட் அதை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும், எஜுகேஷனலுக்குள்ள சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் உள்ளே கொடுக்க வேண்டியிருக்கும். இது எல்லாமே சேர்த்து வச்சு உள்ளே வச்சுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் ஃபில்லப் பண்ணிவிட்டு நான் சொல்லியிருக்கிற அட்ரஸில் உடனே நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய மார்க் அடிப்படையில் ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் இந்த டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு இன்ஸ்டண்ட்டாக எதுவும் வேகன்சி டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.